हाय फ्रेंड्स इनकी नम्बर सुत्तमान तेंगाय एण्णैल वीटले एप्पडी सोप सेय्यिरदुन्नु सोल्लिट्टु पार्क्कलाम। सोप वंदु रेंडु विधमा सेय्यलाम, ओन्नु वंदु हॉट प्रोसेस सोप, इन्नोन्नु वंदु कोल्ड प्रोसेस सोप। नम्म कडैयिल वांगि यूस पण्ण सोप एल्लामे हॉट प्रोसेस सोप। हॉट प्रोसेस सोप्ल वंदु जनरला वंदु पैराफिन वैक्स यूस पण्णि तान सेय्वांगा। आना वंदु सुत्तमान तेंगाय एण्णैल सोप यूस पण्णा मट्टुम तान नम्म उडम्बुल इरुक्क अळुक्क नीक्कुम। तेंगाय एण्णै मट्टुम तान उडम्बुल इरुक्क अळुक्क नीक्कुम। அழுக்கு நீக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் இயற்கையாகவே நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். அதனால முடிஞ்ச வரைக்கும் பாரஃபின் வாக்ஸில் செய்கிற சோப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது உடம்புல இருக்க போர்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம உடம்புல இருக்க வேர்வையை வெளியில் வர விடாமல் நிறைய டிசீஸ் டெவலப் ஆகிறதுக்கு அதுதான் மெயின் காரணம். ஸோ இப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த சோப் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமாக செஞ்சு காமிக்கிறேன். கோல்ட் ப்ராசஸ் அண்ட் ஹாட் ப்ராசஸ் ரெண்டு விதமான சோப்பை செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட்டர் கோக்னட் ஆயில் வேணும். தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், சல்ஃபர் கலக்காத செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 100 ml கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதனால் தேங்காய் எண்ணெயோட கடுகு எண்ணெய் ஒரு 100 ml எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி, அப்புறம் காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா வந்து நான் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கும். காஸ்டிக் சோடா கிறிஸ்டல்ஸ், காஸ்டிக் சோடா போடாமல் சோப் செய்யவே முடியாது. ஏன்னா அந்த தண்ணியையும் எண்ணெயையும் கலக்கிற பைண்டிங் வந்து இந்த காஸ்டிக் சோடா மட்டும்தான் பண்ணும். இந்த காஸ்டிக் சோடாவோட எஃபெக்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹாட் ப்ராசஸ் சோப் செய்கிறோம். ஸோ நான் இதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்போட அளவில் தான் நான் எல்லாமே சொல்ல போகிறேன். நான் கிராம் அளவுலையும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா எடுக்க போகிறோம். காஸ்டிக் சோடா வந்து கையில் தொடக்கூடாது, அதனால் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸு இல்லை எதுனா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. கையில் தொட்டிங்கன்னா எரியும். இப்போது இந்த காஸ்டிக் சோடா கிறிஸ்டல்ஸ் வந்து 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு எடுக்க போகிறேன். இப்போது இதில் 1 கப்பு காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். இதே மாதிரி 1 கப்பு கிராம்ஸில், இது வந்து 165 கிராம்ஸ் காஸ்டிக் சோடா. இப்போது 2வது கப் காஸ்டிக் சோடா இது போட்டுட்டு 165 கிராம்ஸ் காஸ்டிக் சோடாவுக்கு 5 கப்ஸ் இதே கப்பில் 5 கப்பு தண்ணி விடணும். இந்த 5 கப்ஸ் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த காஸ்டிக் சோடா கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிடணும், நல்லா பிளெண்ட் ஆகணும். அதாவது காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற நேரத்துக்கு நல்ல பயங்கர சூடாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே நல்ல பொங்கலாம் வருதுக்காங்க. ஸோ அதனால் கையில் கையில் தொட்டுறாதீங்க, கண்டிப்பாக கையில் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு பண்ணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும். தண்ணி வந்து கிராம்ஸில் வந்து 380 கிராம்ஸ் தண்ணி, 165 கிராம்ஸ் காஸ்டிக் சோடா. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து கடுகு எண்ணெய் விடும். இது வந்து செக்கில் ஆட்டின கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் வந்து கடுகு எண்ணெய் எடுத்துருக்கேன். 100 ml கடுகு எண்ணெய் போடுறேன். இல்லை கோகனட் ஆயில் போட போகிறோம். இப்போ 9 கப்ஸ் கோகனட் ஆயில் ஊற்றிருக்கோம் இதில். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஒரு 45 மினிட்ஸ்க்கு விடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பார்க்கலாம் எப்படி ஆகுது.
45 minutes ku apuram pathina paarenga dosa maavu consistency irukku paarenga so idu irukkum bodhu idu vandu cold process completed illa idu vandu na ipo oru mold ku transfer pandren na rendu rendu mattum indha maari oru silicone mold eduthiruken rendu rendu soap mattum idhula cold process ku oothi kaatren फ्लेवर वेणुनालों हर्ब्स वेणुनालों मिक्स पड़ा ना वो इनकी नीम पाउडर एड़ें नीम पाउडर और कल टी स्पून इतने ना मिक्स पड़ी विटर उउडर वेणुनालोंकल இது கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுறோம் இப்போ இந்த நீம் பவுடர் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டோம் இப்போ இதுல வந்து வாசனைக்கு வந்து நான் டீ ட்ரீ oil எடுத்துக்கேன் டீ ட்ரீ oil ஸ்கினுக்கு ரொம்ப நல்லதுன்றதனால ஒரு 2 to 3 drops டீ ட்ரீ oil போடுறேன் இது வேண்டானா நீங்க இத skip பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுலயும் இது mix பண்ணிட்டு இத வந்து அப்படியே ஒரு 12 hours க்கு விட்டுருங்க இத வந்து அப்படியே செட் ஆயிடும் இது செட் ஆனதா இத வந்து 30 days க்கு அப்படியே ஒரு டப்பால போட்டு மூடி போட்டு வெச்சிருங்க 30 days க்கு அப்புறமா தான் இந்த சோப்பை யூஸ் பண்ணனும் இப்போ யூஸ் பண்ணீங்கனா ஸ்கின்ல ராஷஸ்லாம் வரும் 30 days க்கு இத அப்படியே விட்டுறணும் இது கோல்ட் process சோப் இதான் இப்போ நம்ம அந்த 45 minutes ஸ்கின்னோலயா அந்த மாவு மிச்சம் இருக்க நம்ம ரெண்டு சோப் ஊத்திட்டோம் இத வந்து நம்ம ஹாட் processல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இருந்தத நான் இப்போ இந்த बाउலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத வந்து டபுள் பாயிலர் மெத்தட்ல இத வந்து நம்ம கொஞ்சம் வேக வைக்க போறோம் சோ அப்ப அந்த காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட் எல்லாமே எவாப்ரேட் ஆயிடும் அந்த சோப் வந்து நம்ம சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் டபுள் பாயிலர் மெத்தட்க்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த बाउலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா இத இது மேல வச்சிரணும் இந்த பாத்திரத்துல half அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் தண்ணி இந்த பாத்திரத்துல பட கூடாது हाफ अलग तनी वे बॉल पड़े मेल वे और मूड़ पे मूड इत वो 15 मिनट स्टव वो सिमल वो स्टवल सिमल वे 15 मिनट इतर 45 मिनट वेगन आक्चुअली 15 मिनट्स वन मिक्स पड़ी विडो 15 मिनट कहते पाकल इत वेग ना वो लास्ट आड पड़क पउडर्स रेडी पड़ेल हर्बल पउडर्स இது வந்து 800 ml இந்த liquid இருக்குிறதுனால நம்ம வந்து 1 is to 10 ratioல நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சோ அப்ப நம்ம 80 grams ஆட் பண்ணிக்கலாம் 8 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுக்க போறேன் அரிசி மாவு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நல்ல glow கொடுக்கும் அப்படின்றதுனால 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் கருஞ்சீரகம் கருஞ்சீரகமும் ஸ்கினுக்கு ரொம்ப நல்லது ஹெல்தி அப்படின்றதனால 1/2 டேபிள்ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கேன் கருஞ்சீரக பவுடர் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் குப்பமேனி பவுடர் குப்பமேனி பவுடர் வந்து ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணி கொடுத்துரும் ராஷஸா இருக்கட்டும் இல்ல எதனா புண்ணு பிம்பிள்ஸ் ஆக்னி எல்லாத்துக்குமே வந்து குப்பமேனி வந்து ஒரு நல்ல மருந்து அதனால 1 டேபிள்ஸ்பூன் குப்பமேனி பவுடர் எடுக்கறேன் ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டா வெச்சிக்கிறதுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுக்கறேன் இது எல்லா பவுடர்ஸ்மே நான் வந்து நாட்டு மருந்து கடையில தான் வாங்கினேன் சோ ரோஸ் பெட்டல் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆவாரம் பூவும் முல்தானி மட்டியும் சேர்ந்து அரைச்ச பவுடர் அது 1 டேபிள்ஸ்பூன் ஆவாரம் பூவும் ஸ்கினுக்கு வந்து ரொம்ப நல்ல கலர் கொடுக்கும் அதனால ஆவாரம் பூ அதுக்கு அப்புறம் முல்தானி மட்டி ரெண்டும் சேர்ந்து 1 டேபிள்ஸ்பூன் சோ இத எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விட்டுக்குறோம் இது வந்து இது வெந்த உடனே லாஸ்டா இந்த பவுடர் ஆட் பண்ணோம்னா இது எல்லாத்தோட பெனிஃபிட்ஸும் நமக்கு அந்த ஸ்கின் சோப்ல இருக்கும் இப்போ 15 minutes ஆயிடுச்சு இப்போ 15 minutes க்கு அப்புறம் நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி விடணும்
ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு வேகாது அதனால கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிரணும் இப்போ வந்து நல்லா இந்த ஆயிலும் இது கட்டியா இருக்கதையும் நல்லா mix பண்ணி விட்டுறோம் நல்லா mix பண்ணிட்டு திருப்பி மூடி போட்டு வச்சிரணும் ஒரு 15 minutes கழிச்சு பார்க்கலாம் இப்போ அடுத்த 15 minutes செகண்ட் 15 minutes கழிச்சு திருப்பி நல்லா கிண்டி விடுறோம் இது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ லாஸ்ட் 15 minutes க்கு மூடி வைக்கறோம் இப்போ அடுத்த 15 minutes ஆயிடுச்சு இது third 15 minutes இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் வெந்திருச்சுன்றனா இதை எடுத்து கொஞ்சோண்டு தட்டில் போட்டு பாருங்க ஒரு 1 செகண்ட்ல நல்லா காஞ்சிரும் இப்படி கையில் எடுத்து அப்படியே ஸ்கேல் மாதிரி வரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கேல் மாதிரி வந்து பார்த்தீங்களா இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்லையா அந்த பவுடர்ஸ் எல்லாத்தையுமே mix பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் mix பண்ணிட்டு ஆஃப் பண்ணிரலாம் இது வந்து லாஸ்டா தான் ஆட் பண்ணனும் இது mix ஆன உடனே ஆஃப் பண்ணிருங்க ஏன்னா உடனே முன்னாடி ஆஃப் பண்ணிட்டீங்கனா அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும் mix ஆகும் லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்றேன் mix ஆயிடுச்சு பண்ணலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது நம்ம வந்து ஒரு ட்ரேக்கு மாத்திக்கலாம் இப்போ இத நான் ஒரு ட்ரேக்கு ஸ்கொயர் ட்ரேக்கு மாத்திக்கிறேன் இது இதா இருக்கும் இத நம்ம லெவல் பண்ண வேண்டியது மாத்திட்டேன் நம்ம இந்த ட்ரேல மாத்தி வச்சிட்டோம் இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஆறிடும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ இத அழகா ஸ்லைஸா கட் பண்ணிட்டோம் இப்போ இது எப்படி நர வரது எப்படி அழுக்கு போகுதுன்றத நான் இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் கை வாஷ் பண்ணி காட்டுறேன் ஆ இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் இப்போ ஹாட் ப்ராசஸ் சோப் வாஷ் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து இதை நம்ம ஊற்றி வச்சோம் இல்லையா மோல்டில் இதை எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து இப்போ பண்ணிங்கனாலே வந்துடும் அப்படி கேக் மாதிரி வந்துருச்சு இதை கையில் தொடக்கூடாது அதனால் நான் க்ளவுஸ் போட்டுட்டு தான் எடுக்கிறேன் கேக் மாதிரி வந்துருச்சு இது வந்து நான் என்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருக்கு அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பேப்பர் கப்ஸில் கூட ஊற்றி வைக்கலாம் 12 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தீங்கன்னா அழகாக அப்படி கேக் மாதிரி வந்துடும் இந்த சோப்பை கண்டிப்பாக 30 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும் ஒரு 30 டேஸ்க்கு நீங்கள் காத்தோட்டமாக வச்சாலும் சரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி ஆனால் 30 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்து எரியும் ஆனால் இந்த இது வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் ஆனால் ஹாட் ப்ராசஸ் சோப்பை நீங்கள் 2 டேஸில் யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது நம்ம ஆட் பண்ணுற இந்த ஹர்பல் பவுடர்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஹர்ப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுடர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா உருளைக்கிழங்கை வந்து தோலோடு கிரேட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்து அதை ஆட் பண்ணலாம்
அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணலாம். குக்கும்பர் அரைச்சி அந்த அந்த அரைச்சி அந்த பல்பை ஆட் பண்ணலாம். அப்புறம் ஸ்கின்னுக்காக வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ அண்ட் கலர் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னா கேரட்டு, தக்காளி, ஆரஞ்சு பழம், பப்பாயா இது எல்லாத்தையுமே அரைச்சி அதோட பல்பை வந்து நம்ம கரெக்டாக அந்த ட்ரேக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த கேரட்டு, தக்காளி, ஆரஞ்சு பழம், பப்பாயா எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவும் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஸ்கின்னு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஹர்ப்ஸ் வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கடலை மாவு, பைத்தம் மாவு, அதுக்கப்புறம் வந்து சன் டேன் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதை ஓவர் நைட் ஊற வச்சு அதை அரைச்சி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சோப்பை நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறச்ச வந்து சாம்பல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சாம்பல் கிடைக்கல அப்படின்னா ஷியக்காய் தூள் இல்லை பூந்தி கொட்டை தூள் இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சோப்பை. ஸோ பாத்திரம்லாம் நல்லா எண்ணெய் பிசுக்கெல்லாம் கிளியராகிடும். ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம நோட் பண்ணோம், இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த சோப்பை வந்து நம்ம ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளவே யூஸ் பண்ணிடணும். பட் ஆனால் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணுன்னா நம்ம 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் பண்ணோம் இல்லையா, இதை நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி நுர வருதுன்னு பார்க்கலாம். இப்படி கையில் தொடக்கூடாதுன்றதுனால நான் க்ளவுஸ் போட்டு தான் வாஷ் பண்ணி காட்டுறேன். நல்ல நுர வருது பாருங்க, நுர வருது அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, பியூர் கோகோனட் ஆயில் சோப் வீட்லேயே. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வேணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.